தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, செய்து கொடு, செய்து கொடு, செய்து கொடு, செய்து கொடு, சாதி பெயர் மாற்றம் செய்து கொடு, செய்து கொடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, வழங்கிடு, வழங்கிடு, கிட்டே வழங்கிடு, வழங்கிடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, வழங்கிடு, 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 கிட்டே வந்து கிட்டே வழங்கிடு, கிட்டே வழங்கிடு, தமிழக அரசு, தமிழக அரசு. அகில இந்திய ராஜகுலத்தூர் பேரவையின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் அரசு கண்டன கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டம் அன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வேளையில் அரசுக்கு எங்களுடைய சாதி பெயரை மாற்றம் செய்ய சொல்லி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கல அரசாங்கம். அதோடு மற்ற சமூக நீதி வழங்குற அரசாங்கம் இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் எம்பிசி பட்டியலில் 186 ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகளில் இந்த ஒரு சாதிக்கு மட்டும் தொழில் பெயரோடு இணைச்சி சர்வை தருவது வந்து ஒரு அவமானத்துக்குரிய விஷயமா பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு குளத்தொழில் ஒழித்த ஒரு இயக்கமாக இன்னைக்கு பேசப்படுற திராவிட கழகம் இன்றைக்கு இந்த ஒரு சாதிக்கு மட்டும் அந்த குளத்தொழிலோடு சேர்த்து சொல்வது எங்களுக்கு வந்து வஞ்சிக்கப்படுற மாதிரியே எங்களுடைய இழிவு நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த சூழலிலிருந்து அந்த ஜாதி பெயரில் இருக்கக்கூடிய தொழில் பெயரை நீக்க வேண்டுங்கிறது முதல் கோரிக்கையாகவும் அவரோட இருக்கக்கூடிய அந்த தொழில் பெயரோடு ஒப்பிட்டு அனைத்து மக்களும் அந்த சாதியை வந்து தொழில் பெயரோடு சேர்த்தழைப்பதனால அந்த சாதி பெயரை மாற்றித்தர வேண்டும்னு கேட்குறோம். அதே போல் எங்களுக்கான இந்த சமுதாயத்திற்கு அரசாங்க சலுகைகள் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த அரசாங்க சலுகைகள் அரசு இனிமேல் தந்தே ஆகணுங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் அந்த முதல்கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் எங்கள் சமுதாயத்திற்கான ஒரு கல்வி வேலைவாய்ப்புகள் உயர்வதற்கான ஒரு இடஒதுக்கீடு தனியாக நாங்கள் கேட்குறோம். இல்லை பல சமுதாயங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை பெற்று இன்னைக்கு வந்து பல்வேறு துறைகளில் மேலே வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சமுதாயம் மட்டும் மேலே வரல. அது ஒரு காரணமாக வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு வலுவான ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசாங்கம் தெரிவித்த கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய ஆட்களுக்கு தொடர் வன்முறைகளும் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை உருவாகனால பல்வேறு இடங்களில் தற்கொலைக்கு தோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொலைகள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், சட்ட பாதுகாப்பு வேணும். அதுபோல் இதுவரைக்கும் நடந்திருக்க கொலைகளுக்கு அரசு நீதி வழங்க வேண்டும். அதுக்கு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு நியாயமான சலுகைகள் தர வேண்டும். அதில் நிதி உதவி கண்டிப்பாக வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, அதே போல் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு தர வேண்டுங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்கோம். எங்களுடைய சமுதாயம் மட்டும் கிடையாது, ஒடுக்கப்படுகிற மறுக்கப்படுகிற எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அது குரல் கொடுக்கிறதுக்கு ராஜகுலத்தூர் பேரவை தயாராக இருக்கிறது. எங்களுடைய சமுதாயத்தில் பல்வேறு வரலாறுகள் இருக்குது. அது ஆன்மீக ரீதியான வரலாறு நிறைய இருக்கிறது. இன்னைக்கு ஆன்மீகம் இல்லைன்னு சொல்கிற நிறைய கழகங்கள் இருந்தாலும் ஆன்மீகத்தை ஒட்டி பல்வேறு இந்துக்கள் மதத்தில் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வீரபத்தருடைய வரலாறு இருக்கட்டும், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு பெண் கொடுத்த வரலாறு இருக்கட்டும், இதுமாதிரி ஆன்மீக வரலாறு இருக்குது. அதே போல் தஞ்சாவூரில் 1247 மன்னார்குடி பக்கம் இருக்க திருமங்கோட்டையில் பிறந்த வீர பெரியாமுடையாருடைய எங்களுடைய ஒரு சமுதாய மன்னர் அவர். அதுபோல் பல்வேறு மன்னர்கள் பல்வேறு தேசங்களில் சொல்லலாம், அதை ஒட்டி நாங்கள் கேட்குறோம். அது இல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி பேசை வழங்கும் போது அந்த 38வது பிரிவில் ராஜகுலான் இருக்கு. அந்த ராஜகுலாங்கிற ராஜகுலத்தை நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்தை வைக்கிறோம். அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி செய்யலன்னு சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் என்னவோ செய்யறதுக்கு தயாராக இருக்கோம்.